வணக்கம். என் பெயர் திருமதி என் கே ஹேமலதா, பட்டாதாரி தமிழாசிரியை, அரசு உயர்நிலைப்பள்ளி, சேகுன்னத்தூர், விழுப்புரம் மாவட்டம். 27/12/2020 அன்று மனதின் குரல் என்னும் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரால் பாராட்டு பெற்றேன். எங்கோ கண்ணுக்கு தெரியாத வேர்களின் மீது மேகம் கருணை சுரந்து மழையாக பொழிகிறது, அதுதான் மனதின் குரல். இது மனதின் குரல் அல்ல, பாரத பிரதமர் இந்திய மக்களின் மனதோடு பேசும் குரல். பெயரிடப்படாத விண்மீன்களை, பெயரிடப்படாத பூக்களை, பெயரிடப்படாத கூல்களை கண்டறிந்து உலகுக்கு அறிவிப்பதே மனதின் குரல். நான் மனதின் குரலின் 100வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். இது 100வது நிகழ்ச்சி அல்ல, 100 ஆண்டுகள் பேசப்படும் நிகழ்ச்சி. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சகலமும் ஸ்தம்பித்து விட்ட நிலையில் கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்பட்டது. மாணவர் ஆசிரியருக்கும் இடையே திரை விழுந்தது. நானோ ஒரு மொழி ஆசிரியை. அந்த நேரத்தில் மாணவர்கள் நலன் கருதி நான் கற்பிக்க வேண்டியவற்றை எனது சொந்த செலவில் தமிழ் பாடத்தில் உள்ள அத்துணை பாடங்களையும் 6 பொதுக்கட்டுரையும் வீடியோ அனிமேஷன் செய்து பென்டிரைவில் பதிவிறக்கம் செய்து ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக வழங்கினேன். இதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் என்னை வெகுவாக பாராட்டி பேசினார், வாழ்த்தினார். அடுத்த நொடியே புகழின் சிகரத்திற்கு இந்த எளியவள் ஏற்றம் பெற்றேன். திசை எட்டிலும் இருந்து என் சிறிய வீட்டிற்கு புகழ் மாலைகள் வந்து குவிந்தன. திடீரென கிராமத்து பாதையில் திரிந்த ஒற்றை மின்மினி வான்வெளியில் பால்வெளி திரளாக நட்சத்திரங்கள் நிறைந்த வெளியாக மாறியது போல என் மீது புகழின் வெளிச்சம் அடித்தது. மானுடம் என்றதம்மா என்றார் கம்பன். முயற்சி திருவினையாக்கும் என்றார் திருவள்ளுவர். எங்கோ நான் செய்யும் இந்த சிறிய செயலை மாபெரும் நாட்டின் மாண்புயர்ந்த பிரதமரால் பாராட்டப்படும் பொழுது மேலும் என் பணிக்கு உத்வேகம் கிடைத்தது. இந்த வகையில் இந்த மனதின் குரல் மக்களின் குரலாக மட்டுமல்ல, மனித குலத்திற்கே நல்வழியாக அமைந்து உள்ளது என்றால் அது மிக என்று. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி 9 காலம் என்ன சாதனை புரிந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி யாராவது எழுப்பினால் அதற்கு பதில் என்ன என்றால், கடந்த 9 காலத்தில் ஒரு டிசிசிவ் லீடர்ஷிப், அதாவது கவர்மெண்ட்னால் அதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனை கடைசி வரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து, இது மக்கள் நலனுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி செய்திருக்கிற யாராவது ஒரு பிரதமர் செஞ்சுருக்காருன்னா அதை கட்டாய பிரதமர் மோடி செஞ்சுருக்கார். எந்த மேட்டரை எடுத்துக்கோங்க, எந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க, அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா எங்கே பிரதமர் மோடியோட அட்டென்ஷனுக்கு வந்திருக்கோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசாங்கமே அதை எப்படி, அதை ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது என்னெல்லாம் இதில் தடங்கள் இருக்கோ அதெல்லாம் நீக்கி செஞ்சுருக்கு. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் வில். அந்த பொலிட்டிக்கல் வில் பிரதமர் கட்டாயம் காமிச்சிருக்கார். அவருக்கு வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோட ஒரு ஆழ்ந்த விசுவாசம். என்ன, இந்த நாடு, இந்த நாடோட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி, இதோட பொட்டென்ஷியல் எக்கச்சக்கமாக இருக்குது. மக்கள் வந்து என்னவோ எதிர்பார்க்குறாங்க, நிறைய இது எது எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்ம மனசில் வைத்துக்கொண்டு அண்ட் அவங்களால் காத்துட்ருக்க முடியல. ஏன்னா 75 ஆகிடுச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு இருந்துட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 9 காலத்தில் குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், பைப் வாட்டர் சப்ளை மூலமாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை குடியிருப்பாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளுக்கு பாசன வசதியாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளுக்கு ஒரு தொகை, அதாவது அறுவடையானக்கு முன்பு ஒரு தொகை வழங்குறதா இருக்கட்டும், எந்த இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவர் ஒரு இதுவோட செயல்பட்டிருக்கார். பிரதமர் மோடியின் 9 சாதனையின் உச்சகட்டம் ஊழலற்ற நிர்வாகத்தை தந்திருப்பது. கடந்த 9 அவர் மீதும் அவரது அமைச்சரவை சகாக்கள் எவர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியா மாதிரியான ஒரு 3 உலக நாட்டில் தொடர்ச்சியாக 9 ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை தர முடியும் என்று நிரூபித்திருப்பதும் சாதித்திருப்பதும் சாதனையின் மணிமகுடமாகும். இதனை இந்த 9 முந்தைய ஒரு சில ஆட்சிகளோடு ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொன்னதன் பொருள் புரியும். இந்த 9 ஆட்சியில் மிக முக்கியமான 3 திட்டங்கள், அதாவது பாமர மக்களுக்கு உதவுகின்ற ஒரு 3 திட்டங்களை பற்றி இந்த பதிவில் நான் பார்ப்போம். 2015 9 மே 2015 அன்று அன்னைக்கு
மூன்று மிக முத்தாய்ப்பான திட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது. மிக முக்கியமாக நமது பாரதத்தில் கிட்டத்தட்ட 95% மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறார்கள், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் விபத்து நேரிட்டால் அல்லது ஓய்வூதிய திட்டம் கிடைக்க வேண்டும் என்றால் வேறு திட்டங்களே இல்லை. அதற்காக ஒரு 3 திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம் 2015 அறிமுகம் செய்தது. முதல் திட்டமாக ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அடுத்ததாக பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, அடல் பீமா யோஜனா அப்படின்ற ஒரு அருமையான திட்டத்தை வந்து இந்த மத்திய அரசாங்கம் 2015 வந்து அறிவிச்சிருந்தாங்க. 3 திட்டங்களும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வந்து மிக முக்கியமான திட்டங்களாகும். இதை வந்து இதில் இந்த திட்டங்களில் சேர்ந்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாரத நாட்டினுடைய பொற்காலம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி தொடங்கி 9 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 9 ஆண்டுகளில் வியத்தகு சாதனைகள் புரியப்பட்டிருக்கின்றன. எப்படி தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பொற்காலம் என்று சொல்லப்படுகிறதோ, இந்த பாரதத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. எண்ணற்ற துறைகளில் அபாரமான வளர்ச்சி, அது ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது, உள்நாட்டு உற்பத்தி பெருகியிருக்கிறது, உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரயில், சாலை, விமான போக்குவரத்து பல மடங்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியத்தில் இந்திய மக்கள் உலக அளவில் இன்றைக்கு ஆரோக்கிய சுகாதாரத்தை மேம்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வித்துறை பல்வேறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு இராணுவத்துறை, பாதுகாப்புத்துறை உலகின் வல்லரசு நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நாட்டிற்கு நல்லாட்சி தந்த நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டுகால சாதனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஏழைகள் நலன், சேவை, நல்லாட்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிற மேதகு ஆளுநர், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் மேதகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம்.